கடந்த நாட்களிலே நாம் ஆசாரியன் தரித்திருக்க வேண்டிய வஸ்திரங்களை குறித்து நாம் கவனித்தோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்திருந்தாரோ அதே விதமாக அவனுடைய வஸ்திர விஷயத்திலேயும் ஆண்டவர் மிக கவனமாக இருந்தார். அவனுக்கு அலங்காரமாக, அவனுக்கு மகிமையாக, அவனுக்கு பரிசுத்தமாக இருக்கும்படியாக ஆண்டவர் வஸ்திரங்களை உண்டாக்கும்படியாக சொன்னார். அதில் நாம் கடந்த வாரத்தில் அவன் அணிந்திருக்க வேண்டிய மார்பதக்கம், மார்பிலே அணிந்திருக்க வேண்டிய மார்பதக்கத்தை குறித்து நாம் கவனிக்க ஆண்டு உதவி செய்தார். அதை நான் பொதுவாக இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு நான் கொடுத்தேன். 20 யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 28:15 இருந்து 29 வரைக்கும் அவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த நாளிலே நான் மார்பதக்கத்தினுடைய அந்த ஒரு பகுதியை நான் சிந்திக்க விரும்புகிறேன். 28:15 நியாயவிதி மார்பதக்கத்தை விசித்திர வேலையாக செய்வாயாக, அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்ச நூலாலும் செய்வாயாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசரிப்பு கூடார பகுதியின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல பாடங்களுக்காக, சத்தியங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இன்னும் நாங்கள் கற்க வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளவும், நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை நிச்சயித்து கொண்டு அதில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கும் நீரே, சத்திய ஆவியாகிய நீர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவனானவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய சத்தியத்தின் பாதையில் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இந்த வாசித்த இந்த 28:15 இந்த வஸ்திரத்தை உண்டாக்கும் போது அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அந்த நியாய விதி மார்பதக்கத்தை விசித்திர வேலையாக செய்வாயாக, மற்ற எல்லாத்தையும் அந்த வஸ்திரத்தை உண்டாக்க சொல்லும்போது ஏன் வஸ்திரம் உண்டாக்கணுங்கிறதுக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி, அலங்காரமாக இருக்கும்படி, மகிமையாக இருக்கும்படி வஸ்திரத்தை உண்டாக்கின சொன்ன தேவன் அதை எப்படி உண்டாக்கணும் என்று கேட்டால், விசித்திரமான வேலையாக உண்டாக்கணும். விசித்திரமான, நாம் சில என்ன அந்த விசித்திரம் என்ற அந்த வார்த்தையை நான் வைப்போம் உபயோகப்படுத்துவோம்னா, என்ன ரொம்ப விசித்திரமாக இருக்குது பார்க்குறதுக்கு என்று சொல்லுகிறது போல, ஆண்டவர் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் மற்ற எந்த இடத்துலையும் இந்த வார்த்தை பயன்படுத்தாத ஒரு நிலை விசித்திரமான என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறது. அந்த விசித்திரம் என்றதை ஆங்கிலத்தில் கன்னிங்னு உபயோகப்படுத்துறது. நான் அதை டிக்ஷனரியில் பார்த்தேன், அது என்ன
விசித்திரம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சரியான வார்த்தை சொல்லணுமானால் ரொம்ப மதிய நுட்பமான வேலையை செய்யணும். ரொம்ப அது ரொம்ப ஞானமாக ரொம்ப மதிய நுட்பமாக ரொம்ப ஞானத்தை பயன்படுத்தி நுட்பமான என்றால் அவனை ஞானத்தின் ஆவினாலே ஆண்டவர் நிறைத்திருக்கிறார். உன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி ரொம்ப மதிய நுட்பமாக ரொம்ப நுட்பமாக அதாவது வேறு எதுவும் மற்றவங்க செய்ய முடியாத அளவில் ரொம்ப ஞானமாக ரொம்ப நுட்பமாக அந்த வஸ்திரத்தை உண்டாக்கணும் என்று ஆண்டவர் சொன்னார். அதை உண்டாக்க சொல்லுகிற வேளையில் அந்த மதிய நுட்பமாக அந்த வேலை உண்டாக்குற வேளையில் நாம் இதுவரைக்கும் பார்ப்போமானால் அந்த திரைச்சேலைகள் ஆசிரப்பு கூடாரத்துக்குள்ளே உள்ள கூடாரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இளநில நூல், ரத்தாம்பர நூல், பஞ்சு நூல், இந்த நாலு வகையான நூல்களை கொண்டு தான் அங்குள்ள எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வஸ்திரத்திலே ஆண்டவர் ஒன்று ஆட் பண்ண சொல்கிறாரு, என்னென்னா கோல்டு. அவனுடைய வஸ்திரத்தில் நான் நினைக்கிறேன் ஆரோனுடைய வஸ்திரத்தை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா த வெரி காஸ்ட்லி ட்ரெஸ் த வேர்ல்ட், இந்த உலகத்திலேயே ரொம்ப விலையேற பெற்ற ஒரு வஸ்திரத்தை உடுத்தியிருந்தது யாரு அப்படின்னு கேட்டால் இந்த ஆசாரியன். இது எதை காட்டுகன்னு கேட்டால் அவன் ஒரு விலையேற பெற்றவன், அவன் ஒரு ஆனரபிள் பர்சன், ஒரு மதிப்புக்கு உரியவன். அவனுடைய வஸ்திரம் அவனை வந்து ரொம்ப விலை உள்ளவனாக மதிய நுட்பம் நிறைந்த ஒரு வஸ்திரத்தை அவன் உடுத்தி பொன். அங்கே நீங்கள் வாசித்தீர்களானால் பலவிதமான கற்கள் பொற்குவளைகள் இருக்கிற எல்லா கல் வகைகளும் அவனுடைய வஸ்திரத்தில் இருந்தது. ரொம்ப ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வஸ்திரத்தை அவன் தரித்திருந்தான். அதில் மற்ற எல்லாவற்றிலும் அங்கே கூடாரம் பரிசுத்த ஸ்தலம் எல்லாவற்றிலும் இந்த நூல்களால் மாத்திரம்தான் திரைகளை உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது முதல் முறையாக அந்த நூலோடு சேர்ந்து பொன் சேர்ந்திருக்கு. நான் இதை யோசித்து பார்த்தேன், அவனுடைய வஸ்திரம் அவன் வந்து எப்பொழுதெல்லாம் அவன் தேவ சமூகத்துக்கு போகும்போது அவனுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டு அவன் போகிறான், மார்பிலே சுமந்து கொண்டு அவன் கர்த்தருக்கு முன்பாக அவர் சந்நிதியிலே போகும் பொழுது அந்த வஸ்திரத்தை கொஞ்சம் அவன் தரிச்சிருக்கணும். எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு அவன் போகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் அந்த மார்பதக்கத்தை அணிந்தவனாய் போர்க்க வேண்டும். இந்த மார்பதக்கம் தோளிலே ஏபோத் இவைகளை அவன் தரித்திருக்கணும். இந்த மார்பதக்கத்தில் ஏன் தேவன் பொன்னை இணைத்தார் என்று சொன்னால் வேத நான் முன்னாவே சொல்லியிருக்கிறேன், பொன் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் மிக முக்கியமான ரெண்டு காரியங்களை குறிக்கும். ரெண்டு அவனுடைய மிக முக்கியமான பொன்னை ரெண்டு காலத்து ஒப்பிட்டிருக்கு. ஒன்று கர்த்தருடைய வேதம், இன்னொன்று விசுவாசம். இந்த ரெண்டு காரியத்துக்கு அவனுடைய இந்த பொன்னை ஒப்பிட்டிருக்கு. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் சங்கீத புஸ்தகம் தயவுசெய்து 19 சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 7 10 வசன வரைக்கும் நாம் வாசிப்போமானால் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்,
பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கு. அவைகள் எவைகள் என்று சொன்னால் முன்னாலே சொல்லப்பட்டவை. கர்த்தருடைய வசனம், அங்கே கர்த்தருடைய வசனத்தை நாலு பகுதிகளாக பிரித்திருக்கிறார். ஒன்று கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயம், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய நியாயங்கள், இவைகளெல்லாம் ஒன்றொன்றாக எழுதிட்டு இவைகள் பொன்னை போல இருக்கு. எல்லாமே ஏறக்குரிய கர்த்தருடைய வசனத்தை பற்றி மாத்திரம்தான் சொல்லியிருந்தாலும் அந்த வசனத்தினுடைய உள் பகுதிகளை அவர்கள் பிரித்திருக்கிறார். வேத வசனம், நீங்கள் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரத்தை வாசிப்பு ஏழாம் வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே பொன் விசுவாசத்தை சொல்லியிருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்று சொல்லியிருக்கு. அங்கே ஒப்பிட்டிருக்கிறது விசுவாசத்தை பொண்ணுக்கு ஒப்பிட்டிருக்கு, பொண்ணை காட்டிலும் அதிகமானது. இப்போ நான் நினைக்கிறேன் இவன் அந்த இரத்தாம்பரமாகிய ரட்சிப்பு ராஜரீகம் பரிசுத்தம் இவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக சுமந்து நிற்கும் பொழுது எதை ஆட் பண்ணிக்கணும் என்று கேட்டால், அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக போகும்போது எப்பொழுதும் வேதத்தையும் விசுவாசத்தையும் அவன் தரித்தவனாக இருக்க வேண்டும். மிக பிரதானமானது ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதமும் தேவன் அவனுக்கு அளித்த விசுவாசம். நீங்கள் இந்த பகுதிகளை நீங்கள் வாசித்தீர்களானால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனையோ முறை வாசித்திருந்தாலும் இன்றைக்கு நான் அவைகளை திரும்ப வாசிக்கும்போது அங்கே நீங்கள் இந்த வேதம் கொண்டு வருகிற பாரியங்களை பாருங்கள். வேதம் குறைவற்றதாக இருக்கிறது, வேதம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கு, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக மாற்றுகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மை அல்லது பரிசுத்தம், அவருடைய கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, என்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயம் உண்மை, அவைகள் அனைத்தும் நீதியாக இருக்கிறது. இவளெல்லாம் நீங்கள் ஒன்றை நீங்கள் இணைச்சி பாருங்கள். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனத்தில் இருக்கு. கர்த்தருடைய வசனத்தை நீ தரிச்சு கொள்ளணும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்த்தருடைய வசனத்தை
நீ வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த உள்ளத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கான். நம்ம யாராக இருக்கணும்னா குறைவற்றவனாக இருக்கணும். அவன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவனாக இருக்கணும். அவன் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை உடையவனாக இருக்கணும். எந்த பேதையும் ஞானியாக மாற்றக்கூடிய அளவிலே அவன் வசனத்தை உடையவனாக இருக்கணும். அவன் செம்மையானவனாக இருக்கணும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவனாக இருக்கணும். துக்கப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை சந்தோஷம் இருக்க வேண்டும். அவன் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய கண்களை தெளிவாக்குறவனாக இருக்கணும். புத்தியை தெளிவாக்குறவனாக, தெளிவுக்கு நேராக நடத்துகிறவனாக அவன் இருக்க வேண்டும். அவன் சுத்தமாக இருக்கணும். அவன் என்றைக்கும் நிலைத்திருக்குன்னு சொன்னால் அவன் ஆடுறவனாக இருக்கக்கூடாது. உறுதியில் ஆடுறவனாக இருக்கக்கூடாது, நிலைச்சிருக்கிறவனாக இருக்கணும். அவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும். வசனத்தை அவன் தாங்க வேண்டும் என்று சொன்னார். இத்தனை கேரக்டர்ஸ் இந்த வசனம் கொண்டு வருகிற இந்த கேரக்டர்ஸ் ஏதோ வசனத்தை மனப்பாடம் பண்ணி, வசனத்தை மனப்பாடம் பிரசங்கம் பண்ணி, சில போதகர்கள் இருக்கிறார்கள் மனப்பாடமும் வச்சுருக்காங்க, பைபிளை திறக்காமலே பிரசங்கம் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நல்ல ஞாபக சக்திக்காக, நல்ல ஞானத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் வேத வசனம் மனப்பாடம் பண்ணுவதற்கு கொடுக்கப்படலை, நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்காக கொடுக்கப்படும். அது நம்முடைய வாழ்க்கையையும் மறுரூபப்படுத்தணும், நம் மூலமாக மற்றவர்களை மறுரூபப்படுத்தணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆகையினாலே தான் மல்கியாவிலே வாசிக்கிற வேளையிலே சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்தது என்று சொன்ன. நீங்கள் மல்கியாவின் புஸ்தகம் 2:6-7 நீங்கள் வாசிப்பீர்களானால் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. ஆசாரியனை பற்றி எழுதியிருக்கிறது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவனுடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். அவன் தூதன் அங்க சொல்லியிருக்கு. சத்திய வேதம் அவன் வாயில இருந்தது. அவன் சத்திய வேதம் வாயில இருந்த போது அவன் உதடுகளில் என்ன இருந்துச்சு கேட்டீங்கன்னா அறிவு இருந்துச்சு. இந்த அறிவு அவனுக்கு இருந்த பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாக சஞ்சரித்தான். இப்போ அவன் லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனோடு சமாதானமாக இருந்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா வேதம் அவன் வாயில் இருந்தபோது கர்த்தருக்கும் அவனுக்கும் நடுவில் என்னதுன்னா ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். ஆண்டவரோடு கூட அந்த வேதம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரோடு அவனுடைய வாழ்க்கையை சமாதானமாக வச்சுக்கிச்சு. அவன் தேவனோடு சமாதானமாக இருந்ததுனால அநேகரை திருப்பினான்.
இந்த சமாதானத்துக்கு நேராக அநேகரை அவன் ஆண்டவரை திருப்ப முடிந்தது. எதனால திருப்பினான்னு கேட்டால் வாயில வேதம் இருந்ததுனால. அப்போ ஒரு வாயில ஒரு மனிதனுக்கு வேதம் என்று ஒன்றை இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கிறது. மற்றவர்களே சமாதானத்துக்குள்ளே அவன் நடத்துகிறான். ஒரு பெரிய தெய்வீக சமாதானத்துக்குள்ளே அவன் வாழுகிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களையும் சமாதானத்துக்குள்ள நடத்துகிறான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு அவன் சேனைகள் தேவனுடைய தூதன், அவன் வந்து அவனுடைய வாயில என்ன தேடுவாங்க அப்படின்னு கேட்டா அறிவை தேடுவார், வேதத்தை தேடுவார். இப்போ ஒரு ஆசாரியனுடைய வாய் எப்பொழுதும் எதிலான் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தால் நிறைந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ ஒரு ஆசாரி என்ன செய்யணும்னு கேட்டால் அதனால் தான் அதை இருதயத்தின் மேலே தரித்திருக்கணும் என்று சொல்லப்படும். இருதயத்தின் மேலே தரித்திருக்கணும். அவன் வேத வசனம் எப்பொழுதும் இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இல்லாம வாயில வர்றதில்லை. இந்த இருதயம் பலவிதமான துன்மார்க்க செயல்களுடைய பிறப்பிடம் இதுதான். ஆனால் அவைகளை அவன் அகற்றி இந்த வேத வசனத்துக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்பி தன்னுடைய இருதயம் முழுவதும் எதை நிரப்புகிறான்னு கேட்டீங்கன்னா வசனத்தினால் நிரப்பி எப்போது அவனுடைய வாய் வசனத்தினால நிறைந்திருக்குமானால் அந்த வசனம் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த போது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ரெண்டு சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிற வழியிலே துக்கத்தோடே நடந்து போகிறார். இப்போ ஏசு அங்கே வருகிறார். ஏன் துக்கமாக நடந்து போகிறீங்க என்று சொல்லி கேட்டு வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விபரித்து காண்பித்து அவங்க துக்கத்தை நீக்கிறதுக்கு வேற எதையுமே செய்யலை. அவங்களுடைய ஆத்மா துக்கத்தினால் நிறைந்திருக்கு, அவங்க முகம் துக்கத்தினால் நிறைந்திருக்கு. இயேசு வேற ஒன்றும் சொல்லலை. வேதம் சொல்லுகிறது வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பிற்காலத்தில் அவர் எழுதுகிறார்கள் 24:32 நீங்கள் வாசிப்பீர்களானால் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இப்போ துக்கத்தினால் நிறைந்த உள்ளம் என்ன செய்யுச்சுன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அந்த இருதயத்தில் ஒரு அக்கினி மூண்டது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார். அதனால தான் நான் சொல்லுவேன் வேத வாக்கியங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. இப்போ இயேசு போயிட்டார், இயேசு மறைஞ்சு போயிட்டார், அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டார், இயேசு என்ற கண்ட அவர் போயிட்டார். ஆனால் எது போகலைன்னு சொன்னால் அவர் விவரித்து காண்பித்த வசனம் போகலை, அதை அங்கே வச்சுட்டு போயிட்டார் உள்ள. இது வரைக்கும் அந்த வேத வாக்கியங்களை அறியாதனால தான் அவங்களோட முகம் துக்கத்தினால் நிறைந்திருக்கு. இப்ப துக்க நிறைந்த இருதயத்துல ஒரு அக்னியை கொளுத்திட்டு போயிட்டாரு. என்னத்தை போட்டார்னா, என்ன வச்சு கொளுத்தினார்னா வேத வாக்கியங்களை உள்ள போட்டார். இப்ப இந்த வேத வாக்கியம் என்ன பண்ணுதுன்னா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. இப்ப அவங்களுக்கு தன்னை நான் தான் இயேசுன்னு சொல்லலை. மற்ற இடங்கள்ல நீங்க வாசிக்கிறது போல என் கையை பாரு, என் காலை பாரு, என்னுடைய விழாவை பாரு, நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை.
எதையுமே சொல்லாம அவர்களுக்கு வேத வாக்கியங்களை மட்டும் விவரித்து காண்பித்து விட்டு ஆண்டவர் போயிட்டார். அவங்க உடனடியா போறாங்க, இயேசு உயிரோடு எழுந்துட்டார். அப்ப உங்களுக்கு விளக்கம் என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்துல நான் சொல்லுவேன், வசனத்தினால் உண்டாகிற அக்னி தான் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு வேற எப்படி இல்லாமோ அக்னியை கொளுத்துறாங்க, எப்படி இல்லாமோ நம்மளை உற்சாகப்படுத்தி பரவசப்படுத்தி என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான பரவசமும் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தினால நமக்கு உண்டாகுது பாருங்க ஒரு பரவசம். தேவன் அந்த உயிர் மீட்சியை வசனத்தினால உண்டாக்குறாரு, அதுதான் நிலைத்திருக்கும். அது ஒரு நாள் அந்த அந்த அக்னி அவிஞ்சே போகாது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்ன, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் அது என்னுடைய துக்கத்தில் எனக்கு ஆறுதல்னு சொன்னேன். வாழ்க்கையில் துக்கம் வந்துச்சு, வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அத்தனை துக்கத்திலையும் அவனை ஆறுதலாக இருக்க பண்ணனு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் வசனத்தை நம்பினான். வசனம் அவனுக்குள்ள ஸ்ட்ராங்காக இறங்கிடுச்சு. இந்த வசனம் இப்போ அவனுக்கு என்னத்தை உண்டாக்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஆறுதலை உண்டாக்குச்சு. அதனால உபத்திரவங்கள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும், அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மத்திய 7 சொல்லுகிற வேளையில், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனை எதிர்கொப்பிடுவேன் என்று சொன்ன. இப்போ வசனத்தை ஒருத்தன் கேட்குறான், அந்த வசனத்தில் வாழ்க்கையை கட்டுக்கிறான், வசனத்தின்படி வாழ்க்கையை கட்டுகிறவன் மேலே காற்று அடிச்சது, வெள்ளம் வந்தது, பெருமழை சொரிஞ்சுது, எல்லாம் வந்து அது மேலே அடித்தது. அடித்தாலும் அது அசையாமல் நின்றதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வேர்டு, கர்த்தருடைய வார்த்தை. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வார்த்தையில் அவன் சார்ந்து கொள்கிறானோ, நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், அவன் அசைக்கப்படவே மாட்டான், அவன் அசைக்கவே முடியாது. என்ன வந்தாலும், ஒருவேளை மற்றவர்களுடைய உற்சாகமான சாட்சிகள், மற்றவர்களை பற்றி உள்ள மற்ற அற்புதங்கள், இதன் மேலெல்லாம் கட்டப்பட்டிருக்கலாம், பட் அதெல்லாம் ரொம்ப நாள் நிலைத்திருக்கிறதில்ல. ஆனால் நம்ம உயிர் மீழ்ச்சி அடைய பண்ணுகிறதும் நம்ம நிலைத்திருக்க பண்ணுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வேர்டு. அதனால்தான் ஆண்டவர் அன்றைக்கு அந்த பேதுருவை பார்த்து கேட்டார், என்னப்பா நீங்களும் போயிட மறந்து இருக்கிறீங்களா, எல்லாரும் போகிறாங்க, என்னோட அப்பம் சாப்பிட்டவன், அற்புதம் கண்டவன், சுகம் பெற்றவன், நேற்றைக்கெல்லாம் ஓசன்னா பாடினவன், ஆராதித்தவன், எல்லாம் போயிட்டான்ப்பா, நீங்கள் போக போகிறீங்களா என்று கேட்டால், பேதர் சொன்னார், எங்கே போவோம், உம்மிடத்தில் பசிச்சா சாப்பாடு இருக்கு, உங்கள்கிட்ட இந்த நண்பருக்குன்னே சொன்னான், உம்மிட்ட எங்கே போ. வாசியங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 6 66 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர், அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார். அப்போ இதுவரைக்கும் அவரோடு நடந்தவங்க இப்ப எங்க போறாங்கன்னா, பின்னால போறாங்க. இயேசு பார்த்தார், என்னடா நம்ம கூட நடந்தா, நம்ம பக்கத்தில் நடந்து வந்தான், இப்போ ஆளை காணுமே அப்படின்னு பின்னால் பார்த்தா ரொம்ப பின்னால் போயிட்டு இருக்கிறான். இனி அப்படியே பின்னால் போயிடும் பின்னால். உடனே ஆண்டவர் பக்கத்தில் வர்ற
சீஷர்களை பார்த்து கேட்டாரு. அவங்களும் யார் தான், பின்வாங்கி போனவங்களும் யார் தான், சீஷர்கள். ஆண்டவர் வந்து இந்த சீஷர்களை பார்த்து கேட்டார், என்னப்பா நீங்களும் போக போறீங்களா? அவர் சொன்னார், வாசிங்க. அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, இப்ப பன்னிருவர், மற்றவங்களாம் சீஷர்கள், பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே போவோம், யாரிடத்திலே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. வேற என்னெல்லாம் எங்கெல்லாம கிடைக்கும், ஆனா நித்திய ஜீவ வசனம் எங்க கிடைக்காதுன்னா ஆண்டவர் தவிர எங்க கிடைக்காது. சபைகளிலே கூட, விசுவாசிகளிலே கூட என்னென்னத்தையோ தேடி ஆலயத்துக்கு போறவங்க இருக்காங்க, ஆனா உண்மையான கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா வசனத்தை தேடி போற, அதுதான் நிலைச்சிருக்கிற கூட்டம். ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பரவசத்தையும் என்னெல்லாமோ நம்பி ஆலயத்துக்கு போகிற கூட்டம் கூடுகிற கூட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையாக கடைசி வரைக்கும் தேவனை பின்பற்றி தேவனோடு நடக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா வசனத்துக்காக ஆண்டவரை பின்பற்று. வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனங்கள் தான் நித்தியமானது, ஜீவன் உள்ளது. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. இப்போ ஒரு கூட்டம் பேர் பின்பற்றினாங்க ஆகாரத்துக்காக, அற்புதத்துக்காக. ஏ சொன்னார், நீங்கள் ஏன் என்ன பின்பற்றுங்க தெரியுமா? அற்புதம் கண்டதுனால என்ன பின்பற்றுங்க, சாப்பாடு கிடைச்சதுனால என்ன பின்பற்றுங்க, 5 அப்பத்தை சொல்லி 5000 பேருக்கு நான் பங்கு போட்டு கொடுத்ததுனால சாப்பிட்டதுனால நீங்கள் என்ன பின்பற்றுங்க, அற்புதத்தை கண்டதுனால நீங்கள் என்ன பின்பற்றுங்க. நாளைக்கு அற்புதம் நடக்காவிட்டால் நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் நான் எந்த கூட்டத்தை விரும்புகிறேன் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி செய்கிற அந்த ஒரு கூட்டத்தை தான் நான் விரும்புகிறேன். இப்போ ஆசாரியன் என்று சொல்லுகிறவன் யார் என்று கேட்டால், அவன் வாய் அறிவை காக்கிறது, அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக இந்த வசனத்தை அவன் சுமந்து கொண்டு நிற்கிறான். கர்த்தருக்கு முன்பாக அந்த நிற்கும் போதெல்லாம் அவன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வசனத்தை அவன் இருதயத்தில் தரித்து கொண்டு, விசுவாசத்தை தரித்து கொண்டு அந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதெல்லாம் நிற்கிறானோ அந்த வீண் மாயைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்திலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னது போல எந்த மாயையான காரியங்களையும் அவன் உள்ளத்தில் வைக்காமல் ஒரு வழியை, வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனாலே, உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று 119 சங்கீதம் 9 வசனங்கள் 11 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து, ஏன் வச்சிருக்கேன்னு சொன்னால் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி. இப்போ நான் சொல்லுவேன், இருதயத்திலே வசனம் இருக்குமானால் அவன் என்ன செய்ய மாட்டான்னா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டான். இப்போ சுருக்கமாய் சொன்னால் அந்த வசனம் என்று சொல்லுகிறது, நீங்கள் இந்த 19 சங்கீதத்தை நீங்கள் வாசித்தது போல அது உண்மை உள்ளது, அது குறைவுற்றது, அது நிலைத்திருக்கிறது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, அது பேதையை ஞானியாக்குகிறது. இப்படி பலவிதமான தகுதி உள்ள ஒரு சத்தியம் உள்ள ஒரு சத்தியமான ஒரு காரியத்தை ஆசாரியன் எப்பொழுதும் தரித்தவனாக, எந்த பேதை தன்னிடத்தில் வந்தாலும் அவனை ஞானியாக்கக்கூடிய. யோசிச்சு பாருங்க, என்னுடைய ஆண்டவராய் இயேசுவிடத்திலே
பேதுருவும் யோவானும் வந்த பொழுது அவர்கள் பிரசங்கித்த போது அவங்க யார் என்று கேட்டு உலகம் அவங்களை என்ன அறிஞ்சு வச்சிருந்துச்சுன்னா அவங்க பேதைகள், அவங்க படிப்பறியாதவர்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4 தயவு செய்து 13 வாசியுங்கள். 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை இந்த கச்சை யூதர்கள் பார்க்கிறாங்க. வேத பாரகர் பரிசேயர் கூட்டம் பார்க்குது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பேதுரு யாரும் இல்லை, படித்தவன் இல்லை. படிப்பு அறிவு என்பதே கிடையாது அவங்களுக்கு. படித்ததுனால் எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆனால் படிப்பு ஒரு அறிவை கொண்டு வருகிறது. அந்த படிப்பை கொண்டு வருகிற அறிவு யாருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா பேதுருவு கிடையாது, யோவானு கிடையாது. அந்த படிக்காத மனிதர்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முன்னால் நிற்கிற வேத பாரகர் பரிசேயர் வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தை கரைச்சி குடித்தவங்க அவங்களுக்கு வேத வசனத்தில் இருந்து தைரியமாக ஞானமாக பிரசங்கிக்கிறாங்க. நீங்கள் 6 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 6 தயவு செய்து 10 வாசியுங்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவன் பேசின ஞானம், அவர் யாருன்னா ஸ்தேவான் சமையல்காரர். இந்த சமையல்காரர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் நிக்கிற படித்தவங்களால எதிர்த்து நிற்க முடியல, அந்த ஞானத்துக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப இவங்களை ஞானவான்களை ஆக்கினது என்னது? நான் சொல்லுவேன், இந்த பேதுரு யோவானும் பேதுரு பண்ணின பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா அவன் வேதத்தை தான் பேசினான், வசனத்தை பேசினான். இந்த ஸ்தேவான் எடுத்து பாருங்க, அத்தனையும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை மனப்பாடமா அடிச்சான். எங்கேயாவது பைபிள் வச்சுட்டு பேசல, அன்றைக்கு பைபிள் இல்லை. அவ்வளவு தரோவா சரித்திரங்களை வேத வசனங்களை அவர்கள் பேசினார். வேதம் சொல்லுது அவங்களை எதிர்த்து நிற்க முடியல ஞானத்தை. அப்ப இந்த பேதைகள், இந்த படிப்பில்லாதவர்கள், இவர்களை இந்த ஞானவான்களாக மாற்றினது என்னன்னு கேட்டீங்கன்னா வேத வசனம். அப்ப நான் சொல்லுவேன், படிப்பு கொடுக்கிற ஞானத்தை காட்டிலும் வேதம் ஒரு பெரிய ஞானியாக ஒரு மனுஷனை மாற்றுகிறது. அதுக்குத்தான் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேதத்தை போதிக்கிற டீச்சர்ஸ். கர்த்தர் யாரை கொண்டு வர்றாருன்னா சபைக்குள்ளே படிக்காதவர்களை கொண்டு வருகிறார், படித்தவர்களை கொண்டு வருகிறார். எந்த நிலையிலே கொண்டு வந்தாலும் ஆசாரியனுடைய இருதயம் வசனத்தில் நிறைஞ்சிருக்குமானால், அவன் வாய் அறிவை சொல்லுமானால் உள்ள வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஞானவான்களாக இருப்பாங்க. எந்த ஞானம் என்று சொன்னால் உலகத்தை ஞானத்தை அங்கே சொல்லலை, தேவ ஞானத்தினால் நிறைந்தவர்களாக இருப்பார். உலகம் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும், ஆனால் வேதம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இந்த உலகத்தை எப்படி வெறுத்து பரலோகத்தை எப்படி ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் படித்தவங்கள்ட்ட கேளுங்க, அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வழி அவனுக்கு தெரியாது. ஆனால் கல்வறிவில்லாத ஒரு ஏழை மனுஷங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, வேதத்தை அறிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவன் கர்த்தர் அங்கே போகிறதுக்கு வழி அவன் சொல்லி வச்சிருப்பான், அறிந்து வைத்திருப்பான். அந்த ஞானம் அவ்வளோ ஒரு பெரிய ஞானம். அப்போ ஆசாரியன் ஜனங்களை ஒரு பெரிய ஞானத்துக்குள்ளே நடத்துகிறான், அவளை அறிவுள்ளவர்களாக்குகிறான். பாருங்கள், இயேசுவோடு கூட சில வருஷங்கள் இருந்தாங்க, 3 தான் இருந்தாங்க.
இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க படிக்காதவங்க, இவங்க பேதைங்க, ஆனா எவ்வளவு தைரிய பிரசங்கம் பண்றான், எவ்வளவு ஞான பிரசங்கம் பண்றான், எவ்வளவு அழகா வேத வசனங்களை அவன் சொல்லித்தரான். அவனுடைய ஞானத்தை எடுத்துட்டு இருக்க முடியல. ஏனென்று கேட்டால், அவங்க யாரோடு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தரோடு இருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்னா, வேத வாக்கியங்களை சொல்லி கொடுத்தார், வேதத்தை போதித்தார். நம்முடைய முற்பிதாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால், ஒருவேளை உலக படிப்பு அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவ ஞானத்தினால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பெரும் பிரச்சனைகளை கூட ஞானமாய் தீர்த்தார்கள் வசனத்தின்படி. இப்போ நான் சொல்லுவேன், ஆகினால தான் ஒரு ஆசாரியன் எப்பொழுதும் எதை தரிச்சிருக்கணும் என்று கேட்டால், வேத வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் பதிக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் பவுல் கூட எழுதுவார் தீமோத்தேவுக்கு, நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்படி நீ வாசித்துக்கிட்டே இருப்பா, நீ வாசி. நான் போன ஊழியர் மீட்டிங்கிலே நான் சொன்னேன், நாம் இன்றைக்கு ஊழியக்காரங்க எவ்வளோ வாசிக்கிறோம் என்று நான் யோசித்து பார்த்தேன். நான் நிறைய வாசிக்கிறமா நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு போன வாரத்திலே நம்முடைய சபையிலே ஒரு பெரியவரை நான் சந்தித்தேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போய்ட்டு எனக்கு பெரிய கிடி வச்சுட்டு போயிட்டார். அவர் என்ன சொன்னார்ன்னா, ஐயா இப்போ நான் நிறையா வாசிக்கணும்னு யோசிச்சிருக்கேன் ஐயா, நிறைய இப்போ வயசாகிடுச்சு, எனக்கு நிறையா டைம் இருக்குது, இப்போ நான் நல்ல பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. நான் கேட்டேன், எவ்வளோ வாசிக்கிறீங்க கேட்டேன், எவ்வளோ வாசிக்கிறார் தெரியுமா, ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை வாசிக்கிறார். இந்த வேதத்தை ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை வாசிக்கிறாரா, வருஷத்துக்கு 24 முறை வாசிக்கிறாரா? ஷாக் ஆயிட்டேன் நான். அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ வாசிப்பா, நீ தேறுகிறது யாருக்கு தேர்ந்திருக்கும்படி வாசி. நான் நினைக்கிறேன், ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை வாசிக்கணும்னு சொன்னா இந்த வேதத்தில் அந்த மனுஷன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு சிலருக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறவங்கள தூக்கம் வந்துருது. நான் சிலருக்கு சொல்லுவேன், உங்களுக்கு தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்து. சிலருக்கு இது நல்ல தூக்கம் மாத்திரை சொல்லுவாங்க, அது என்னவோ தெரில பாஸ்டர், பைபிளை திறந்தா என்ன வந்துடுது. அதெல்லாம் சிலருக்கு கிருபை. சிலருக்கு பைபிள் எடுத்தா தூக்கம் வந்துடும், ஜபத்துக்கு போனால் தூக்கம் வந்துடும், சிலர் கோயிலில் வந்து உட்கார்ந்தா தூக்கம் வந்துடும். அதெல்லாம் சில கிருபைகள், அந்தந்த கிருபைகளை ஆவியான பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். வீட்டில் படுத்தா கூட தூக்கம் வராதவன் இங்கே வந்து சேரில் உட்கார்ந்தா போதும், கண்ணை மூடிடுவான், அவ்வளோதான் சொர்க்கம் போயிடுவான். சிலருக்கு சிலருக்கு அது ஒரு கிருபை, பாஸ்டர் அங்கே வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ தெரில. நான் நினைக்கிறேன், இந்த மனுஷனுக்கு 24 முறை வாசிக்கிறாராம், ஏன் வாசிக்கிறாருன்னா அதில் உள்ள நேசம், அதில் உள்ள அன்பு. அதை வாசிக்க 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 அவன் என்ன செய்கிறான்னா தேறிட்டே போகிறான். அவனுடைய வாய் உதடு இருதயத்தை நிறைக்கிறான். இன்றைக்கி நான் அதை மிக முக்கியப்படுத்துகிறேன். நம்முடைய இருதயத்தில் உள்ள நம்முடைய இருதயத்தை கவலைகளாலோ, இந்த உலகத்தினுடைய காரியங்களாலோ, இந்த உலகத்தினுடைய இச்சைகளாலோ, இந்த உலகத்தில் இருக்கிற வீண் மாயைகளாலோ இந்த இருதயத்தை நிறைக்காதபடி இதை ஒரு ஃபில் பண்ணணும். எதனாலன்னா வசனத்தினால் நீங்கள் ஃபில் பண்ணி கர்த்தருடைய மேலே போவீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் சேவையை அடைத்து கொள்ளுகிறவனுடைய ஜபமும் கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஜபத்துக்கும் வேதத்துக்கும் ரொம்ப முக்கியம் இருக்கு, ரொம்ப முக்கியம் இருக்கு. அதான் நான் அடிக்கடி சொன்னாலும் வந்ததுனாலே நான் சொல்லுகிறேன், யோபின் புஸ்தகம்
22 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோபின் புஸ்தகம் 22 அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை நீர் ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவர் இருதயத்திலே வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அப்ப அந்த வார்த்தை வந்து இருதயத்திலே வைத்துக் கொள்வீர்கள் ஆனால் அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அக்கிரமத்தை வந்து கூடாரத்தை விட்டு தூரமாக்கும், தங்கத்தை வந்து தூளா நினைக்கும், குப்பையா நினைக்கும். வசனம் உள்ள வந்ததுன்னா அதில் சொல்லியிருக்கு, தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பிரும் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர்னு இருக்கு. அது உண்மையான ஒளிமேற்பில் எண்ணுவீர்னு இருக்கு. சேர்த்து வைப்பீர்னு இல்லை, ஓப்பிரும் தங்கத்தை எப்படி நினைப்பீர்னா குப்பை மாதிரி நினைப்பேன், மண்ணு மாதிரி நினைப்பேன். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வந்து இருதயத்தில் பதிச்சு அக்கிரமத்தை நினைக்கும் போது பொண்ணெல்லாம் நீங்கள் வந்து குப்பையாக நினைப்பீங்க. அப்பொழுது தேவன் உனக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பார், சர்வவல்லவர் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக முகத்தை ஏறெடுப்பார். அப்போது ஒரு ஜபம் இருக்கு. ஜபத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு வசனம் உள்ள வருமானால், அந்த வசனம் சும்மா இருக்காது. ஏன்னா வசனம் என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு, வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. இப்ப இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் கிரியை செய்ய கிரியை செய்ய இந்த வசனம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, அக்கிரமத்தை தூரமாக்கும். ஒரு தேவ மனுஷன் எழுதுவார், பாவம் வேதத்தை தூரமாக்கும், வேதம் பாவத்தை தூரமாக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது, ஒரே வீட்டில் குடித்தனம் நடத்த முடியாது. வேதமும் பாவமும் ஒரு குடித்தனம் நடத்தவே முடியாது. வேதம் எங்கே இருக்கிறதோ அங்கே பாவம் தூரம் இருக்கும், பாவம் எங்கே வந்துச்சோ அங்கே வேதம் தூரம் போயிடும். சுருக்கமாக சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அளந்து கொள்வதற்கு உள்ள ஒரு சரியான அளவு மானி என்னன்னு கேட்டீங்கன்னா வேதம். இந்த வேதத்தில் ஒருத்தர் மகிழ்கிறான், இந்த வேதம் ஒருவன் சந்தோஷமா இருக்கு, இந்த வேதம் சொல்றது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவன் பாவத்துக்கு விலகிறான்னு அர்த்தம். என்றைக்கு இது நெருங்கி நெருங்கி வருதோ அன்றைக்கு தானாகவே இது எங்க போயிடும், தூரம் போயிடும், தூரம் போயிடும். ஏனென்றால் இந்த வேதம் பரிசுத்த வேதம், பரிசுத்தமும் பாவமும் ஒன்றா இருக்க முடியாது. விடுதலையாக்குகிற வசனமும் பரிசுத்தமாக்குகிற வசனமும் அசுத்தமாக்குகிற பாவமும் ஒன்று போல வாழவே முடியாது, இருக்கவே முடியாது. அதில் தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரமாணத்தினை வாயினின்று பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். இதை நீ வச்சுக்கிட்டியானா அக்கிரமம் தூர போயிடும். அக்கிரமம் தூர போக போக நீ பரிசுத்தமாக ஆக, அக்கிரமம் உன்னை விட்டு விலக விலக யார் உனக்கு மகிழ்ச்சியா மாறிடுவான்னு கேட்டா, முதல்ல வேதம் மகிழ்ச்சியா இருந்துச்சு, இப்ப யார் மகிழ்ச்சியா இருந்தானா, தேவனே மகிழ்ச்சியா மாறிடுவார். தேவன் மகிழ்ச்சியாக மாறணும் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவனை பார்ப்பதற்காக தேவனுக்கு நேராக உன்னுடைய முகத்தை நீ ஏறெடுப்பாய், முகத்தை ஏறெடுப்பாய். அப்போ உன் ஜபம் எப்படி இருக்கும்னா, அநேகரை ஆண்டவரண்டை திருப்புகிற ஜபமாக இருக்கும் என்று சொல்லி 22 அதிகாரத்தில் யோபு பண்ணி வைத்தான். ஆகினால தான் நாம் கர்த்தருடைய தாசர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் வேதத்தை முக்கியப்படுத்தினார். ஆண்டவரும் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமைப்படுத்தினதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், இந்த வேதம் ஜீவனுள்ளதாக இருக்கிறபடியினாலே அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விருத்தியாக 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 விருத்தியாக
அது ஒரு பெரிய அவனை யாராக மாத்திரும்னு சொன்னீங்கன்னா தேவனோடு ஐக்கியம் உள்ள ஒரு மனிதனாக அவனை மாற்றிரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால் நாம் தீர்மானிக்கணும், ஆண்டவரே என் இருதயத்தில் வேற ஒன்றுமே இல்லைப்பா, என் இருதயத்தை திறந்து பார், அங்கே மாயைகளோ கசப்புகளோ வைராக்கியங்களோ விரோதங்களோ எதுவுமே இல்லாதபடி என் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனம் மாத்திரம் இருக்கப்பா, வசனம் மாத்திரம். அதை நான் தரித்து கொண்டு உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். அது மாத்திரம் அல்ல, விசுவாசத்தை தரித்து ரெண்டு காரியத்தை கொண்டு வரணும். இந்த வேத வசனத்தை என்ன செய்தாங்கன்னா நம்ம கேட்கிறவர்களை மாத்திரம் அல்ல, அந்த வேத வசனத்தை நாம் விசுவாசிக்க இருக்க வேண்டும். அதனால தான் நாம் கடந்த ஞாயிற்று சொன்ன வேளையில் இந்த வேத வசனத்தை அவர்கள் கேட்டார்கள். எபிரேயர் 4 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 4:1 பாருங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடியாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் என்ன செய்ய முடியல, அவர்களுக்கு பிரயோஜனப்படல. கேட்டாங்க, வசனத்தை கேட்டாங்க, கேட்டு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனது என்ன கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை என்ன செய்யலன்னா விசுவாசம் இல்லாம கேட்டாங்க. நிறைய பேர் வசனத்தை கேட்கிறாங்க, பாஸ்டர் அவர் அப்படித்தான் பேசணும், நம்ம கேட்டுக்க வேண்டிதான். அவர் சொல்றது என்ன செய்யணும், நம்ம கேட்டுக்க வேண்டிதான். அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் கேட்டாலும் விசுவாசங்கிறது 1 ஏற உஞ்சியாக அப்படியே உட்காந்துருக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கு சபையாருக்கு எழுதும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. 1 Thessalonians 2:13 நீங்கள் வாசித்தீங்களானால் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக கேட்டுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவனுடைய வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே என்ன செய்யும், அது பலனும் செய்கிறது. கேட்கிற உங்களுக்குள்ள இல்ல, எத்தனை வசனத்தை நீ கேட்டாலும் வசனம் பலன் செய்யாது. எப்போ இந்த வசனம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பலன் செய்கிறது அல்லது பலன் கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த வசனம் என் வாழ்க்கையில் விசுவாசத்தை உண்டாக்கு. அந்த வசனத்தை எப்போ விசுவாசிக்கிறானோ இது என் வாழ்க்கையில் நிறைவேறும். அதுதான் சொல்லுவேன், என்னை நம்ப பண்ணின கர்த்தருடைய வசனம். நாம் 1000 வாசிக்கலாம், ஆனால் எந்த வசனம் கிரியேச்சுன்னா நம்ம நம்பின வசனம், நம்ம விசுவாசிக்கிற வசனம். நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு டாக்டர் அவங்க ரொம்ப சொல்லுவாங்க, இந்த நர்ஸ் சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்களாம், பேஷண்ட் வந்து ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த காயத்துக்கு அவங்களுக்கு இந்த வேதனைக்கு இந்த மருந்து கொடுத்துருப்பாங்க. அது டாக்டர் சொல்லியிருப்பார், இவ்வளோ தான் கொடுக்கணும், அந்த வேதனைக்கு மருந்து விலை தான் கொடுக்கணும். ஆனால் அந்த வலி நிவாரணிய அது வந்து ஒரு அவனுக்கு வலி வந்துடும், அந்த வலி போனாலும் வலி வந்துடும். அப்போ அவன் வந்து சொல்லுவான், அம்மா எனக்கு ஒரு ஊசி போடுங்கம்மா எனக்கு வலிக்குதுமா அப்படின்னு.
அப்போ அந்த லாயர் சொல்லுவாங்களா, எப்பா ஊசி போடணும்னா டாக்டர்கிட்ட கேட்கணும், டாக்டர் கேட்காம ஊசி போடக்கூடாது, இதை அடிக்கடி கொடுத்தா உடம்புக்கு கேடு. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு ஊசி போட்டால் தான் எனக்கு வலி நீங்கும் சொல்லி சொல்லி பார்ப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், தொந்தரவு தாங்க முடியாது, என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல ஒரு டிஸ்டில் வாட்டர் பாட்டில் எடுத்து உழைச்சி அவனுக்கு அவன் முன்னாலே அதை ஊசியில் ஏற்றி ஒரு குத்து குத்திட்டா பா அவனுக்கு அது வலி போயிடும். இது ப்ராக்டிக்கலாக உள்ளது. அவனுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊசி குத்துனாதான் சரியாகும். அதனால தான் நீங்கள் வந்து நீங்கள் இயேசுன ஆதர விசுவா இயேசுனா கூட விசுவாசத்தை பார்க்கலாம். ஒருத்தன் சொல்லுவான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரவான் நான் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும் என் பிள்ளை அவன் வேலைக்காரன் பிழைப்பான். இது அவன் விசுவாசம், ஒரு வார்த்தை சொல்லிட்டேர்னா பிழைச்சிக்குவான். இன்னொருத்தன் வரான், நீர் வந்து கையை வையும் அப்போ சோமாவான். விசுவாசிகளும் நிறைய கூட்டம் இருக்கு, கை வச்சாதான் சோமாவும். இப்போ பாருங்க, விசுவாசத்தில் பல ரேங்க் இருக்கு. நம்ம கர்த்தருடைய வசனத்தை எப்படி விசுவாசிக்கிறோம், நான் நினைக்கிறேன் இந்த ஆபிரகாம் வந்து சாராள்கிட்ட பல முறை சொல்லியிருப்பார், கத்தரை என்கிட்ட சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். அந்த அம்மாவுக்கு அது எங்கேயா நடக்கும், நம்மெல்லாம் கிழவனு கிழவி ஆகிட்டோம், இது எப்படி நடக்கும் அப்படி சட்டை பண்ணியிருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணார்னா, ஏன் தேவன் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்து விருந்து நடக்குது. அப்போது அவர் சொல்கிறாரு, மனைவி எங்கே, என் மனைவி பின்னால் நிற்கிறார். அவர் சொன்னார், குறித்த நாளிலே உன் மனைவி வந்து நிப்பா, கை அவள்கிட்ட கையில் பழ குழந்தை இருக்கும். ஆனால் அந்த அம்மா சிரித்தாங்க, நகைச்சாங்க. உடனே ஆண்டு கேட்குறாரு, நீ ஏன் நகைக்கிறாய், இல்லை நான் நகைக்கலை, நான் சிரிக்கலை, பயந்துட்டேன் அந்த அம்மா, நகைக்கலை. ஆனால் அந்த வசனம் அவள கிரியேச்சு. வேறு என்ன சொல்லுதுன்னா, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. வாசித்து பாருங்க, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சுக்கிறேன். எபிரேயர் 11:11 வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி. உண்மை உள்ளவர் என்று நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், உண்மை உள்ளவர் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அவ எண்ணத்தை உண்மை உள்ளவர் என்று தன் எண்ணத்தில் கொண்டு வந்தார். வார்த்தை எங்கே போச்சுன்னா, தன்னுடைய வார்த்தை வந்து எங்க, அவளுடைய குறித்த காலத்திலே உனக்கு குழந்தை பிறக்கும் என்ற அந்த வார்த்தையை இப்ப எங்க கொண்டு வந்தாள்னு கேட்டீங்கன்னா, எண்ணத்துல கொண்டு வந்த. அந்த எண்ணம் எண்ணத்தை கொண்டு வந்துச்சு கேட்டீங்கன்னா, அவ கற்பத்தை பலனடைய பண்ணிச்சு விசுவாசத்தினால. ஒரு விசுவாசம் ஒரு சிந்தனை மண்டலத்தை தாக்குது. அந்த சிந்தன மண்டலம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, சரீரத்தில் ஒரு பெரிய பலனை உண்டாக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, கற்பம் தெரிஞ்ச பிள்ளை பெற்றாள் என்று சொல்லியிருக்கு. இப்போ விசுவாசம் என்று ஒன்று, வசனம் என்று ஒரு விதைக்கப்படுமானால் அந்த எண்ணம் அந்த வசனம் என்ன செய்யுதுன்னா, நம்ம எண்ணத்திலாம் ஆட்கொள்ளுகிறது. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்ப பண்ணுகிறது. தேவனுடைய வசனம் நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது இல்லை, கை தட்டி சிரிச்சுட்டு போயிடுறது இல்லை, பட் அந்த வசனம் நம்முடைய எண்ணங்களை ஆட்கொள்ளுகிறது, நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளுகிறது, நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ளுகிறது. அதை ஆட்கொள்ளுகிற வேளையில் அது என்னத்தை கொண்டு வருது என்று கேட்டிங்கன்னா, பலனை கொண்டு வருது. ஆகினால் ஒரு ஆசாரியன் எப்பொழுதும் எதை தரித்து கொள்ளணும் என்று கேட்டால்,
ரெண்டு காரியங்களை அவன் தரித்து கொள்ளணும். ஒன்று வேதத்தையும், ஒன்று விசுவாசத்தையும். ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், மூளையிலே உள்ளது மூளைக்கு செல்லும், இருதயத்திலே உள்ளது இருதயத்துக்கு செல்லும். அப்போ ஒரு மனுஷன், ஒரு ஆசாரியன் அறிவு பெருத்தவனாய் இருப்பான், ஆனால் ஜனங்களை அறிவுக்கு நேராக நடத்தலாம். ஆனால் இவைகள் அவன் இருதயத்திலே தரித்திருந்தால் ஜனங்களுடைய இருதயத்தை நடத்தலாம். அவன் அனுபவங்கள், அவனுடைய இருதயத்தில் உள்ள வசனங்கள், அவன் இருதயத்திலே உள்ள காரியங்கள், அவனுடைய விசுவாசம் ஜனங்களுடைய அறிவிலே போகாது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். பட் ஜனங்களுக்கு இன்றைக்கு எதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் அவங்க இருதயத்தை உயிர்ப்பிக்கிற வேத வசனம். அதுக்கு யார் அனுசரணையாக இருக்கணும், யார் அதுக்கு காரணியாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆசாரியன். ஆகினாலே ஒரு ஆசாரியன் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே காத்திருந்து தன்னுடைய இருதயத்தை வசனத்தினாலும், தன் இருதயத்தை விசுவாசத்தினாலும் நிரப்பி ஜனங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆசாரியனாய் அவன் இருக்க வேண்டும் என்பதை இந்த மார்ப்பதக்கம் அறிவிக்கிறது. நாமும் அப்படியே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. ரட்சகா, ஆசாரியன் விசித்திரமான ஒரு ஆடையை தரித்தவனாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு, அவன் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய வேதத்தையும், இந்த வேதம் கொண்டு வருகிற விசுவாசத்தையும் உடையவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதை இந்த விசித்திரமான வஸ்திரத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனக்கு அந்த அனுபவத்தை தாரும். இன்றைக்கு இந்த கேட்கிற மக்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை தாரும். தூரத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த அனுபவத்தை தாரும். ரட்சகா, இன்னும் இந்த வசனங்களை பல விதங்களிலே கேட்கப் போகிற இருதயங்களிலேயும் எப்பொழுதும் தரித்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்து இதன் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்களை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.